ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வந்தனம். ஜோதி திரு ஞானானந்த சுவாமிகளின் தெய்வத்திற்கு அன்போடு வந்தனம். இதுவரையில் நாம் பகிர்ந்து கொண்ட கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் உயிரை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் ஜீவனை பற்றியும் மற்றும் பல சித்தாந்தம், வேதாந்தம், தமிழின் சிறப்பு போன்ற அனைத்து விதமான முக்கியமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டோம். இந்த வரிசையில் ஆன்மா எண்ணுகின்றோம், உயிர் எண்ணுகின்றோம், ஜீவன் எண்ணுகின்றோம். ஆன்மா உயிர் ஜீவன் என்பதை போல் ஆவி என்றும் பேய் என்றும் பிசாசு என்றும் சொல்கின்றார்கள். இவையெல்லாம் உண்மையில் இருக்கின்றதா, அதற்கான ஆதாரம் எதனா இருக்கின்றதா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அன்பே சிவம். அதாவது ஆவி என்றும் பேய் என்றும் பிசாசு என்றும் இருக்கின்றதா என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். நாம் சொல்லுவோம், இருக்கின்றது. ஆனால் இந்த ஆவி பிசாசு பேய் எல்லாம் என்னவென்றால், மனிதன் உடம்புடன் உள்ள பேய், இவைகள் எல்லாம் உடம்பு இல்லாத பேய். முழுமையாக சொல்ல போனால், ஆன்மா என்பது தெய்வத்தன்மையானது. இந்த ஆன்மாவின் மேலே மூன்று வகையான உடல்கள் இருக்கின்றது. எப்படி ஒரு மனிதன் நிர்வாணமாக இருக்கின்றான் இயற்கையிலே, அந்த நிர்வாணமாக இயற்கையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மேல் அவன் ஒரு உள்ளாடையை அணிகின்றான், உள்ளாடைக்கு மேலே ஒரு ஆடை அணிகின்றான், அதற்கு மேலே ஒரு மேலாடை அணிகின்றான். ஆனால் வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது அவனுடைய நிர்வாணம் தோற்றம் தோற்றாமல் ஆடையுடன் கூடிய தோற்றம்தான் நமக்கு தோற்றம் அளிக்கும். அதுபோல ஆன்மா நிர்மலமானது, நிராதாரமானது, நிர் அகங்காரமானது, நிர்மலமானது, நிர்வாணமானது. அந்த ஆன்ம நிர்வாணத்தின் மேலே இந்த ஆத்மாவுக்கு காரண உடல் என்று சொல்லக்கூடிய உள்ளாடையும், அதன் மேல் சூக்கும உடல் சொல்லக்கூடிய ஆடையும், அதற்கு மேல் இந்த தூள உடம்புன்னு சொல்லக்கூடிய பரும உடம்பு என்ற கூடிய ஆடையும் இருக்கின்றது. இந்த உடலோடு கூடிய அந்த அனுபவம் சராசரி மனிதர்களாக இருக்கின்றது. இந்த பரு உடலுக்கும் சூட்சி உடம்புக்கும் உள்ளே காரண உடம்பு இருக்கின்றது. இந்த பரு உடலின் அனுபவம் என்னவென்றால், இப்பொழுது நனவு நிலை, நனவு நிலையில் நாம் பருவுடலோடு உணர்கின்றோம் நம்மை. அடுத்ததாக அரைகரை தூக்கத்தில் கனவு காண்கின்றோம். இந்த பரு உடம்பு இங்கேதான் இருக்கின்றது, ஆனால் கனவில் நாம் ஒரு உடலோடு அலைகின்றோம், சுற்றுகின்றோம், பேசுகின்றோம், நடக்கின்றோம், காரியங்களை செய்கின்றோம். இது சூட்சும் உடம்பு. இந்த இரண்டும் இல்லாமல், பரு உடம்பும் இல்லாமல், நனவு நிலையும் இல்லாமல், சூக்கு உடம்பியாக சூக்கும உடம்பாகிய கனவு நிலையும் இல்லாமல், ஒன்றும் அறியாத நிலையில், மயங்கின நிலையில், இருட்டில் இருந்து தூங்குகின்றோம் தன்னை மறந்து. அந்த தேகம்தான் காரண தேகம், இருள் தேகம். இந்த தூள உடம்பிற்கு 120 வயது வரைக்கும் ஆயுள் உண்டு. சூட்சும உடம்புக்கும் 120 வயது வரைக்கும் ஆயுள் உண்டு. இந்த தூளத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எண்ணங்களாக தான் பதியும். அதுபோல் கனவிலும் நிறைய செயல்களை செய்வார்கள். அந்த கனவில் செய்யக்கூடிய செயல்களும் எண்ணங்களாக தான் பதியும். எங்கே பதியும் என்றால், காரண தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த இருள் தேகத்தில் சென்று பதியும். இந்த செயல்கள் தான் நல்வினை தீவினையாக உள்ளது. அந்த நல்வினை தீவினை எங்கே பதிகின்றது என்றால், அந்த காரண சரீரத்தில் பதிகின்றது.
ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளாகினால் விமானத்தில் உள்ள கருப்பு பட்டியை தான் தேடுவார்கள். ஏனென்றால் அந்த கருப்பு பட்டியில் அந்த விமானத்தில் கடைசி வினாடி வரைக்கும் உள்ள செயல்கள்லாம் பதிவாகியிருக்கும். அதுபோல ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் அவர்கள் தூள தேகத்திலிருந்து சூக்ம தேகத்திலிருந்து செய்த செயல்கள் எல்லாம் காரண சரீரத்தில் பதிந்து கொண்டு இருக்கும். இந்த தூக்கும தேகத்துக்கும் தூள தேகத்துக்கும் 120 வயது வரைக்கும் ஆயுள் உண்டு. இந்த 120 வயதுக்கு உண்டான இந்த சூக்ம தூள தேகத்துக்கு உண்டான ஆயுளை காமம் வெகுளி மயக்கம், காமம் என்பது காமம், வெகுளி என்பது கோபம், மயக்கம் என்பது உறக்கம், மாயை மருளில் சிக்கி பிராணனை அவர்கள் அதிக அளவு செலவிட்டு இந்த தூள உடலை நஷ்டப்படுத்தி விடுவார்கள். ஒரு உதாரணத்திற்கு, மனிதன் சத்துவ குணத்தில் இருந்தால், இயற்கையான சத்துவ குணத்தில் இருந்தால் அவர்களுக்கு சூரிய கலை என்று சொல்லக்கூடிய நாடி இயங்கும். அந்த சூரிய கலையில் 12 அங்குலம் உங்களுடைய பிராணன் வெளியில் செல்லும். அந்த மனிதன் ரஜோ தமோ குணத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திரகலையில் அவங்களுடைய நாடி இயங்கும். சந்திரகலையில் அவர்களுடைய நாடி இயங்கினால் அவர்களுடைய பிராணன் 16 அங்குலம் வெளியில் நட்டமாகும். சூரிய கலையில் இருந்தால் 12 அங்குலமும் சந்திரகலையில் இருந்தால் 16 அங்குலமும் பிராணன் நஷ்டமாகும். ஆனால் திருப்பி உள் வாங்குவது பிராணனை 8 அங்குலம்தான். நல்ல குணத்தோடு, சத்குணத்தோடு, அன்பு உள்ளத்தோடு, அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு வாழ்க்கையை நடத்தினால் அவர்களுடைய பிராணம் சூரிய கலையில் இயங்கிக் கொண்டிருக்கும். சூரிய கலையில் இருக்கும்போது 4 அங்குலம் நட்டம். அதே போல கோபம், உணர்ச்சி வசப்படுதல், பயப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் மனம் இயங்கும் பொழுது அவங்களுடைய சந்திரகலை இயங்கும். அப்போது 16 அங்குலம் பிராணம் நட்டமும். திருப்பி 8 அங்குலம் வாங்கும்போது அங்கே 18 அங்குலம் நஷ்டமாகும். மனிதன் நல்ல குணத்தோடு இருந்து, சத்குணத்தோடு இருந்து, அன்புள்ளத்தோடு நடந்தால் 4 அங்குலம் மட்டும் நட்டப்பட்டு அவர்களுடைய ஆயுள் 120 வயது வரைக்கும் இந்த தூள உடம்பில் நன்றாக வாழலாம். அதனால்தான் 100 வயது கடந்த முதியவர்களை அவர்கள் புண்ணியவான்கள் என்று உலகில் அவர்களை அவர்களிடம் சென்று அவர்களுடைய ஆசியை வாங்கக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கெட்ட குணங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல குணங்கள் உள்ளவர்கள் தான் அதை கடக்க முடியும். அதனால் அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இருக்கின்றது. காமம் வெகுளி மயக்கம் இதில் அதிக அளவில் ஈடுபட்டு, அதிக அளவில் உணர்ச்சி வசப்பட்டு, அதிக அளவில் கீழ்த்தரமான சிந்தனைகளை செய்தால் பிராணன் அதிவேகத்தில் நஷ்டமாகி அவன் 120 வயது வரைக்கும் வாழக்கூடிய இந்த இந்த உடம்பு, தூள உடம்பு ஒரு 60லையோ 70லையோ 80லையோ 90லையோ இறந்து விடும். இறக்கும் பொழுது மீதி உள்ள 30 ஆண்டுகள் சூக்கும் உடம்பு இருந்து கொண்டு இருக்கும். எப்படி நனவு நிலையில் விருப்பு வெறுப்பு இருக்கின்றதோ, ஆணவம் இருக்கின்றதோ, அதேபோல கனவு நிலையில் சூக்கும் உடம்பிலும் விருப்பு வெறுப்பு இருக்கும், ஆணவம் இருக்கும், நான் எனதுங்கிற பற்றும் இருக்கும். ஆனால் இந்த தூளத்தில் ஒரு எண்ணம், ஒரு ஆசை ஏற்பட்டால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்டு உண்ண வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டால் இந்த தூள உடம்போடு இருக்கும் பொழுது அந்த லட்டை உருவாக்கலாம், அல்லது கடையில் சென்று வாங்கி உண்ணலாம், அல்லது யாரிடமா கேட்டு உண்ணலாம். எந்த வகையால் அந்த லட்டை ஒன்று அந்த ஆசையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் சூக்கும் உடம்பில் அந்த ஆசை ஏற்பட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தூள உடம்பு வேண்டும். எஞ்சி உள்ள 30 ஆண்டுகள், ஒருவர் 90 வயதில் இறக்கின்றார் என்றால், தூள உடம்பை உகுக்கின்றார் என்றால், 30 ஆண்டுகள் அவர்கள் இந்த உலகத்தில் அந்த சூக்கும் உடம்போடு, அந்த ஆசை அபிலாசைகளோடு ஆவிகளாக சுற்றி வருகிறார். அந்த ஆசை அபிலாசைகளோடு சுற்றி வரும்போது அவர்களுடைய இச்சையை தணிப்பதற்காக அவர்களுடைய ஒத்த நிலையில் உள்ள கருத்துக்களுள்ள தூள உடம்போடு கூடிய ஒரு
ஆத்மாவை, ஒரு ஜீவனை அவர்கள் கைவகப்படுத்துவார்கள். எப்படி கைவகப்படுத்துவார்கள் என்றால், நாம் நம்முள் உள்ள சூக்கு முடம்பு வெளியாக வேண்டும் என்றால், திடுக்கிட்டு பயப்பட்டால் நம்மளோட சூக்கு முடம்பு கொஞ்சம் வெளியாகும். அதுபோல நறுமலர் வாசனைகளை நுகர்ந்தால் நம்மளுடைய உடம்பு சூக்கு முடம்பு கொஞ்சம் வெளியாகும், நம்மை மறந்து வெளியாகும். அதுபோல தேக சம்பந்தம் செய்து அந்த நேரத்தில் நம்மளுடைய சூக்கும் உடம்பு கொஞ்சம் வெளியாகி இருக்கும். பிற சூக்கும் உடம்பில் உள்ள ஆசை அபிலாசைகளை தீர்க்க உள்ள ஒரு ஆவி ஆத்மா தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி ஒரு தூள உடம்புக்குள் நுழைய வேண்டுமென்றால், இந்த சூக்கும் உடம்பு கொஞ்சம் வெளியாகி இருக்கக்கூடிய காலத்தில் அது எளிதாக உள்நுழையும் போது நல்ல வாசனை உள்ள இடங்களுக்கு சென்று தன்னை மறந்திருக்கும் போது, பலகீனமான ஆன்மாவாக அது இருந்தால் அது உள்ளே நுழையும். திடுக்கென்று பயப்பட்டால் அந்த நம்மளுடைய சூக்கும் உடம்பு கொஞ்சம் விரிவாகி அந்த சூக்கும் உடம்பு உள்ளே நுழையும். அல்லது தேக சம்பந்தம் செய்துவிட்டு தேகத்தை சுத்தி செய்யாமல் சுத்தம் செய்யாமல் வெளியில் சென்றால் அப்பொழுது உள்ளே நுழையும். ஆனால் தைரியமான சிந்தனை உள்ளவர்களுக்கு உள்ளே நுழைய முடியாது. ஏனென்றால் அவங்களுடைய சூக்கும் உடம்பு உள்ளே தான் இருக்கும். இதனால்தான் கிராமப்புறத்தில் பெண்கள் எல்லாம் அந்த மலர்களை சூடி சென்றார்களேயானால் எச்சிலை துப்பி அனுப்பிவிடுவார்கள். அல்லது ஒரு வாசனையாக உள்ள பதார்த்தத்தை செய்து கொண்டு போனால் அதன் மேலே கொஞ்சம் கறி, அடுப்பு கறியை வைத்து விடுவார்கள். அதுபோல புதுமண தம்பதிகள், அந்த புதுமண தம்பதிகள் ஒரு சாயங்கால பொழுதில் ஒரு தனிப்பட்ட வித்தியாசமான இடங்களுக்கு செல்லக்கூடாது என்று அவர்களை தடுத்து விடுவார்கள். ஏனால் அவர்கள் இளம் வயது தம்பதிகளாக இருப்பதனால் தேக சம்பந்தம் செய்து குளித்தார்களா குளிக்கவில்லையா என்று தெரியாது. அப்பொழுது அந்த அசம்பாவிதம் நேரிடும் என்பதற்காக அப்பொழுது உள்ள நுழைந்த ஆன்மா அது வந்து எதற்கு ஒத்தது என்றால், இப்போது ஒரு குறுந்தகடு இருக்கின்றது. அந்த குறுந்தகடு எப்பொழுது முழுமையாக வெளியாகும், அதற்குண்டான ஒரு ரெக்கார்டு பிளேயரில் அதை நுழைத்தால் அது உள்ளுக்குள் இட்டால் இயங்கும். அந்த ரெக்கார்டு பிளேயர் சிடி பிளேயர் தான் நம்மளுடைய தூள உடம்பு. அந்த சிடி குறுந்தகடு தான் அந்த சூட்சும உடம்பு. அந்த சூட்சும உடம்பு உள்ளே நுழைந்து விட்டால் தன்னுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த தூள உடம்பை அது முழுமையாக கைவகப்படுத்தும். அந்த கையகப்படுத்துவதற்கு உண்டான இதுதான் பேய் பிடித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த பேய் பிடித்தலை நீக்குவதற்கு அதற்குண்டான அந்த சூக்கும் உடம்போடு சம்பாசனைகள் செய்து அதற்குண்டான அந்த தெய்வீக காந்த சக்தியை அங்கே செலுத்தினால் அது விலகிவிடும். அதனால் மனிதன் என்பது உடலோடு கூடிய பேய், இந்த ஆவிகள் என்பது உடம்பு இல்லாத பேய். நியாயத்தில் உடம்புள்ள பேயை பார்த்துதான் உடம்பில்லாத பேய் பயப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் அறியாமையினால் உடம்பு இல்லாத பேயை பார்த்து இவர்கள் பயப்பட்டு அந்த சூக்கும் உடம்புக்கு இவர்கள் உள்ளே வாங்கி விடுகிறார்கள். அதே போல இந்த துஷ்ட தேவதைகளுடைய ஆலயம் என்பதும் இதே போல்தான். இந்த துஷ்ட தேவதைகளாக இருக்கக்கூடியது வந்து ஒரு சில வகையான யோக அபியாசங்களை செய்து ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய ஆவி அங்கே இருந்து கொண்டிருக்கும். அந்த ஆவி அங்கே இருந்து கொண்டிருப்போது அவங்களுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக பலகீனமான உள்ளம் உள்ளவர்களை இவர்கள் உள் புகுந்து அவர்கள் மருளாடி அவர்களுக்கு தேவையான இச்சைகளை இவர்கள் மூலமாக தணித்து கொண்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள். கிராமத்தில் அதே சாமி மலை ஏறி விட்டது என்று சொல்வார்கள், அல்லது உள்ளே மருள் வந்துவிட்டது என்று சொல்வார்கள். இவ்வாறாக சூக்கும் உடம்பு இருந்து கொண்டிருக்கின்றது ஆவித்தன்மையாக. ஆனால் திட சிந்தனை உள்ளவர்களுக்கு, குருவர்களால் மெய் உணர்வை உணர்ந்தவர்களுக்கு இந்த சூக்கும உடம்பு, எந்த சூக்கும உடம்போடு கூடிய ஆவிகள் எந்த தொந்தரவே செய்ய முடியாது. நெருப்பில் வந்து ஒரு புழு குடித்தனம் பண்ண முடியுமா? சூரியனுக்குள் ஒரு அழுக்கு குடியேற முடியுமா? அதுபோல அந்த மெய் உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த மெய் அருள் உணர்வை குருவர்களால் பெற்று சமரச சுத்த சன்மார்க்க திருநெறியில் நடந்தால் அவர்களை
ஆவிகள் வாதிக்காது, வேதனைப்படுத்தாது, அவர்களை விட்டு விலகி. நல்லதுங்கய்யா. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கருத்தை வச்சு பார்க்கும்போது, இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பேய் வந்து சொல்கிறாங்க, பிசாசு வந்து பிடிச்சிக்கிச்சதுன்னு சொல்கிறாங்க, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னிடத்துலேயும் சில பேர் கேட்டிருக்கிறாங்க அது மாதிரி. அப்போ அவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி எப்படி, அது எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது, சரி பண்ணிக்கிறது? இப்போ அது மாதிரி ஒருத்தருடைய தேகத்தில் ஒரு கெட்ட ஆவி பூந்துடுச்சு அப்படின்னும்போது பல மாதங்களாக பல வருஷங்களாக தொந்தரவுக்கு உள்ளாகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த இது எப்படி வெளியே அனுப்புறது? அதற்கு வந்து ஞானகுருவர்களால் மெய் உணர்வை உணர்ந்து அந்த தெய்வீக அருள் சக்தியை மிகுதியாக பெற்றவர்கள் அவங்களுடைய தவ வலிமையினால் அவர்களுக்குள் அந்த தெய்வீக காந்த சக்தியை செலுத்தி அந்த துஷ்ட ஆவி உள்ளுகளில் நுழையாமல் அவர்கள் என்ன செய்யலாம், அந்த ஆவியை வெளியாக்கலாம். அதற்கு மேக மிக எளிமையான வழி என்னென்னு கேட்டால், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை, அந்த மகாமந்திரத்தை அவர்களே உச்சரித்தால் அவர்களுக்குள்ளே அந்த தெய்வீக காந்த சக்தி மிகுதியாகி அந்த துஷ்ட ஆவிகள் உள்ளே நுழையாது. இதற்கு மிக ஒரு அற்புதமான ஒரு உதாரணம், வாழ்வியல் அற்புதம் நடந்தது. வள்ளல் பெருமானை தரிசிப்பதற்காக இரண்டு அன்பர்கள் வந்தார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய காளி ரூபத்தில் வந்து பெரிய ஒரு தேவதை இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் மகாமந்திரத்தை சொன்னவது அந்த பெரிய விசுபரூபம் எடுத்திருந்தக்கூடிய அந்த துரு தேவதை மிகவும் அப்படி எளிமையாக காணாமல் போய்விட்டது என்று. அந்த தெய்வீக காந்த சக்திக்கு இந்த ஆவிகளை உள்ளே நுழைவிடாமலும் உள்ளே இருக்கக்கூடிய ஆவிகள் வெளியிலே செல்வதற்கும் உண்டான தன்மை இருக்கின்றது. அதனால் அந்த ஆவியை பிடித்தவர்களை மகாமந்திரத்தை ஓதி அவர்களுக்கு வந்து அந்த ஜோதியை காட்டி அந்த ஜோதியில் உள்ள தன்மையை அவங்களுக்குள்ள இது பண்ணியாச்சுன்னா அது விலகக்கூடிய தன்மை இருக்கும். அதற்குண்டான வழிமுறைகள்லாம் இருக்கின்றது. இப்பொழுது இது மாதிரி செய்கைகள்லாம் மந்திரவாதிகள் தான் செய்வாங்க சொல்லுவாங்க இல்லையா, மந்திரம் தந்திரம் பண்ணுறவங்க பில்லி சூனியம் அப்படின்றாங்க. இந்த பில்லி சூனியம் என்பது உண்மையில் உள்ளதா, அதனுடைய தன்மை என்னங்கய்யா? இந்த பில்லி சூனியம் என்பதும் உண்மைதான். அதை கருப்பு வித்தை என்று சொல்வார்கள், அதாவது தலைச்சன் பிள்ளை என்று சொல்வார்கள். வீட்டில் முதல் குழந்தை, அந்த முதல் குழந்தையுடைய மூணு நாள் கழித்து தான் அவங்க உடம்பை விட்டு அந்த ஆவி வந்து வெளியாகும். தனஞ்சயன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தாவது வாயு, பத்து விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்குது. அதில் தனஞ்சயன்னு சொல்லக்கூடிய வாயு நம்மளுடைய உச்சி பகுதியில் இருக்கின்றது. அது மூன்றாவது நாள் தான் உடலை விட்டு வெளியாகும். அதே போல் இந்த இள வயதில் இறக்கின்றவர்களை அவர்கள் வந்து அந்த மூன்று நாள்களுக்கு முன்பாக அவர்களுடைய தலையோடு எடுத்து வந்து அந்த ஆவிக்கு தேவையான அபிலாசைகள் இவர்கள் நிவர்த்தி செய்து அந்த ஆவிகளை ஒரு அடிமையாக வைத்து கொள்வார்கள். எப்படி ஒரு தெருவில் இருக்கக்கூடிய நாயை நீங்கள் அதற்கு உண்டான உணவுகளை, விருப்பமான உணவுகளை கொடுத்தால் அது உங்களை சுற்றி சுற்றி நீங்கள் சொல்வதெல்லாம் செய்கின்றதோ, அதுபோல் இந்த ஆவிகளுக்கும் உண்டான விருப்பமானங்களை செய்து அவர்களை குற்றேவல் செய்வதற்காக இது செய்வார்கள். இந்த தூள உடம்புக்கு உண்டான தூள உடம்பிலும் ஐந்து புலன்கள் இருக்கின்றது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இருக்கின்றது. அதே போல் சூக்கும் உடம்பிலும் இந்த ஐந்து புலன்கள் இருக்குது. இந்த தூள உடம்பில் உள்ள இந்த புலன்களுக்கு கால தூர தேச வர்த்தமானம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும், குறிப்பிட்ட தூரம் தான் கேட்க முடியும், குறிப்பிட்ட தூரம் தான் எதையும் கொடுக்க முடியும், எடுக்க முடியும். ஆனால் சூக்கும தேகத்துக்கு இந்த எழுகை கிடையாது. அதனால் இந்த மந்திரவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு சில வகையான தந்திரத்தினால் அந்த சூக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆவிகளை இவர்கள் கையகப்படுத்தி இவர்கள் அதன் மூலமாக வைத்து குறி சொல்லுதல் அல்லது ஏதாவது பொருள்கள் எடுத்தல் அல்லது கெட்டது செய்தல், பயப்படுத்துதல், இந்த மாதிரி சில வேலைகளை செய்வார்கள். ஆனால் ஞான நிலையில் இருந்தால் இது அத்தனையும் முற்றிலும் விலகி போகும். அதே சமயத்தில் சிலவர்களுக்கு எதேச்சியாக அந்த சூக்கும ஆவியில் பிடித்திருந்தாலும் கூட அந்த சூக்கும ஆவியின் ஆசை அபிலாசைகளை அவர்கள் செய்து தருகின்றோம் என்று ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு வழிபாடு செய்கின்றோம், உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு பிடித்ததெல்லாம் வைத்து சமைக்கின்றோம் படைக்கின்றோம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்து அதையும் விலக்கு கொள்ளக்கூடிய முறை இருக்கின்றது. இது எல்லாவற்றிலும் சால சிறந்தது என்றால் குருவர்களால் மெய் உணர்வு உணர்ந்து வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க திருநெறியில் நடந்தால் எந்த மந்திரவாதியும் எந்த சூக்குமாவியும் உங்கள் மேல் ஏவி விடவும் முடியாது. அப்படியே ஏதாவது வந்திருந்தாலும் கூட அது அவர்களே திருப்பி சென்று அடைந்து தாக்கிவிடும். ஆக அருள் பல்லவம் உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனை இராது.
அருள்வலபம் இல்லாமல் இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உண்டு. சரிங்க ஐயா, ரொம்ப மிக்க நன்றி ஐயா. நீங்கள் சொன்னது போல் இப்போது துர்தேவதைக்கு சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ துர்தேவதை என்னும்போது நம்ம முனீஸ்வரன் காட்டேரி அப்படின்றாங்க, அப்புறம் குட்டி சத்தனான்றாங்க, பால் முனீஸ்வரன்றாங்க. அந்த முனீஸ்வரன் ரெண்டு வகைன்றாங்க. காட்டேரி சில கிராமங்களை சொல்லும்போது அந்த நல்லது பண்ணுதுன்றாங்க. ஆக இவங்கள்லாம் எப்படி பிறந்தாங்க? இந்த காட்டேரி என்றவங்க யார், முனீஸ்வரன் என்ற யார், இது மாதிரி தாய் வயிற்றில் பிறந்தவங்களா அவங்களாம், இல்லை அவங்க எங்கேருந்து வந்தாங்க? எல்லாருமே மனிதர்களாக பிறந்து சுற்றி கொண்டிருப்பவர்கள் தான். இதில் இருந்து இரு வகையானது இருக்கின்றது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களிடம். இந்த கோயில்களில் உத்தம கோயில், மத்திம கோயில், அதம கோயில், அதமாதம கோயில், வெறுங்கோயில் என்று ஐந்து வகையான கோயில்கள் இருக்கின்றது என்று. இதில் வந்து இது மத்திம கோயிலும் அதம கோயிலும் அதமாதம கோயிலும் இந்த வகையை சார்ந்தது. அதம கோயிலும் அதமாதம கோயிலும் இந்த வகையை சார்ந்தது. இதில் முனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞான பயிற்சி இல்லாமல் குருவர்களால் மெய் உணர்வை உணர்ந்து அந்த மெய் உணர்வில் ஐ உணர்வை ஒடுக்கி மனம் அற்ற நிலையில் மெய் உண அந்த மெய்யறிவில் வடிவாகி இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள். அது இல்லாமல் இந்த மூச்சு பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய பேரில் இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் செய்து அதன் மூலமாக சில ஆற்றல்களை பெற்று, ஆனால் அவர்களுக்கு நான் எனது என்று சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரத்தை விட முடியாது. ஆனாலும் மற்ற சூக்மா ஆத்மாவை விட இவர்களுக்கு கொஞ்சம் ஆற்றல் இருக்கும், ஆசை அபிலாசிகளும் இருக்கும். இவர்கள் எல்லாம் இந்த ஆவிகள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடியிருப்பார்கள். எப்படி வந்து இந்த உலகத்தில் வந்த இந்த கள்ளக்கடத்தல்காரர்கள், கொலைகாரர்கள், திருடர்கள் எல்லாம் அவர்களுக்குன்னு ஒரு கூடும் இடம் வைத்திருக்கின்றார்களோ, அதே போல இந்த சூக்கும் உடம்பு உள்ளவர்களும் ஒரு கூடக்கூடிய இடம் ஒன்று இருக்கின்றது. அது எப்பேற்பட்ட இடமா இருக்கும் என்றால், அந்த இடத்தை பார்த்தாலே பயம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாழடைந்த பங்களா, அல்லது வந்து ஒரு முச்சந்தி வீதி, அல்லது ஒரு அடர்ந்த வனம், ஒரு இருட்டான பகுதி, இந்த இடத்தெல்லாம் அவர்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்து வைப்பார்கள். இப்போ சில இடத்துல சில வேலைகளுக்கு இந்த இடத்துக்கு சென்றால் இந்த இடத்துக்கு உண்டான வேலையாட்கள் கிடைப்பாளர்கள் மாதிரி இவர்கள் எல்லோரும் அங்கே சென்றிருப்பார்கள். அந்த வழியாக யாராவது ஒரு அப்பாவி, ஒரு தைரியம் இல்லாத, தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் சென்றால் அவர்களை பயப்படுத்தி இவர்கள் அவர்களுக்குள் புகுந்து விடுவார்கள். புகுந்து வந்து இவங்களுடைய ஆசை அபிலாசைகளை நிறுத்துவார்கள். இப்போ வந்து ஒரு ஒரு முரடர், ஒரு வந்து ஒரு ரவுடின்னு எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர் வந்து அப்பாவி மக்களை மிரட்டி எனக்கு அதுதான் இதுதான் கேட்பார் அல்லவா. அதே போல இந்த யோக பயிற்சினால் மெய்வுனை உணர்ந்து அந்த மெய்ஞானம் இல்லாமல் வெறும் யோகத்தையும் பிராணாயாமத்தையும் மந்திர தந்திரத்தையும் ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் அந்த ஆற்றலை கொண்டு தன்னுடைய ஆசை அபிலாசைகள் நானுங்கிற அகங்காரத்தோடு தீர்ப்பதற்காக, நான் இந்த இடத்தில் நான் தேவதையாக வீற்றிருக்கிறேன், நான் தெய்வமாக இருக்கிறேன், எனக்கு படையில் போடுங்கள், என்னை நீங்கள் வழிபடாவிட்டால் உங்களை நான் அழித்து விடுவேன், துன்பப்படுத்துவேன் என்று மிரட்டி மிரட்டி தன்னுடைய ஆசை அபிலாசைகளை தீர்த்து கொள்வார்கள். இவர்கள்தான் இந்த நீங்கள் சொன்ன முனீஸ்வரர்கள், கருப்பசாமி, மாடசாமி என்று இந்த நிலையில் உள்ளவர்கள். இதற்கு அடுத்ததாக வன்கொலையில் மாண்டவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள், பிரசவிக்கும் போது இறந்தவர்கள், கற்பழிப்பில் இறந்தவர்கள், திருமணம் ஆகாமலே இறந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை அபிலாசைகள் இருக்கின்றது. இவர்களும் தன்னுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு இடத்தில் சென்றிருப்பார்கள். அந்த அவர்கள் வந்து அவர்களுக்குள் ஆட்கொண்டு மற்றவர்களை தனக்குள் அதை ஆட்டுப்படுத்தி அவங்களுடைய ஆசை அபிலாசைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இதன் பேசியம்மன், இயேசக்கியம்மன் என்ற பெயரில் இருந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்குள் இவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து அந்த விழாக்கள் வரைக்கும்போது ஒரே நேரத்தில் பல பேர்களுக்கு அந்த ஆட்டம் வரும். பல பேர்கள் அதில் ஆடுவார்கள். ஏன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவியும் இவர்களுக்குள் புகுந்து தன்னுடைய ஆசை அபிலாசைகளை தீர்த்து கொண்டு அந்த ஆசை அபிலாசைகள் படைகள் அதோட ஆவிகள்லாம் எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு மலையேறி விட்டேன் என்று வெளியாகிறது. இதுதான் அதோட வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மெய்ஞான உணர்வை பெற்று குருவர்களால் மெய் உணர்வை பெற்று அந்த மெய் உணர்வில் ஐம்புலர் உணர்வை ஒடுக்கி அந்த இறைத்தன்மையோடு பொருந்திருந்தால் இந்த இந்த ரவுடிசாமிகள் ஆகிய இந்த சிறு தேவதைகள் எதுவுமே அவர்களிடம் நெருங்காது. அவர்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் சுத்த சதன்மார்க்க நெறியில் உள்ளவர்கள், வள்ளல் பெருமானுடைய நெறியில் உள்ளவர்கள், மெஞ்ஞான நிலையில் நிலை பெற்றவர்கள் இந்த சிறு தேவதைகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் அதற்காக உண்டான பழி கொடுத்தல், இந்த சாராயம் படைத்தல், பீடி சிகரெட்டு, இந்த சுருட்டு இதெல்லாம் கொடுத்தல்,
தகாத காரியங்களை செய்து இது எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் என்பது மனதை இதமாக வைத்து கொண்டு மண் ஈசன் என்று சொல்லக்கூடிய தெய்வ நிலைக்கு பெறுவதற்கு தான் மனிதன் வந்திருக்கிறான். அதனால் அந்த தன்மையை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கேயும் சில நல்லது கெட்டது நடக்குதே, அவர்களும் நல்லது கெட்டது சொல்லுகின்றார்களே என்றால், அவங்க சுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய, சொல்லக்கூடிய, செய்யக்கூடிய, நடந்ததை சொல்ல முடியுமே தவிர நடக்க போகின்றதை இவர்கள் சொல்ல முடியாது. நடந்ததை வைத்து, நடக்க போகின்றது சில சில பதிவுகளை வைத்து நாளைக்கு நடக்கணும் என்றால், இப்பொழுது நமக்குள் வரிசையாக எல்லாமே பதிவாகியிருக்கின்றது. நாளைக்கு உள்ள பதிவுகளை கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் நடக்கும், அப்போ எச்சரிக்கையா இருந்துக்கோ என்று எச்சரிக்கை தான் செய்ய முடியுமே தவிர இவர்களால் அதை மாற்ற முடியாது. அந்த மாற்றக்கூடிய வல்லமை அருள் ஞானிகளுக்கு மட்டும் உண்டு, அருள் ஞானிகளை அடைந்தவர்களுக்கு உண்டு. அதனால வள்ளல் பெருமானுடைய வழிமுறையில் நடந்தால் அவரே எல்லாவற்றையும் மாற்றி உங்களை நல்வழிப்படுத்துவார், அத்தனை பாதுகாப்புகளையும் கொடுப்பார். அதனால் வள்ளல் பெருமான் அழகாக அருளியிருந்தார், எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருளும் அருட்பெருஞ்சோதி, மயர்ந்திடே சிறிது மனந்தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றருளும் அருட்பெருஞ்சோதி. அந்த வள்ளல் பெருமானை நீங்கள் முழுமையாக கண்கண்ட தெய்வமாக சத்தியமாக எவர் ஒருவர்கள் நம்புகின்றாரோ அவருக்கு வள்ளல் பெருமானும் சித்தர்கள் பெருமான்களும் எங்குரு தீமையும் இணைத்தொடர் ஆவகை கங்குளும் பகலுமை காவல் செய் துணையாக இருந்து அருள் பாலிப்பார், அருள் புரிவார், அருள் வழி நடத்துவார். இது சத்தியம். மிகவும் நன்றி. மிக அற்புதமாக இந்த ஆன்மா உயிர் ஜீவன் என்பது நம்ம தூளதேகத்தில் சம்பந்தப்பட்டது. இந்த ஆவி பே பிசாசு என்பது தூளதேகம் இல்லாமல் சூட்சம தேகத்தில் காரியப்படுகின்றது என்பதை மிக தெளிவாக சொல்லி, அது எப்படியெல்லாம் நம்மளை ஆட்கொண்டு அடிமைப்படுத்தி நம்மளை அலக்கழிக்கின்றது என்பதை மிக தெளிவாக சொன்னீர்கள். மிக நன்றி ஐயா. அன்பேசியும் அருட்பெரும் ஜோதனி பெருங்கரும்.